நீங்க தானே வாசு முதல்ல இருந்தே நான் தான் வாசு நீ யாரு நான் தான் சார் உஷா என்ன பிடி உஷா எல்லாரும் தெரியிறதுங்க அது இல்ல சார் அன்னைக்கு நான் உங்க ஹோட்டல்ல மீட் பண்ணனே ஹோட்டலுக்கு எல்லாம் போற அளவுக்கு நான் கெட்ட பையன் இல்லமா ஐயோ அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேசி வைக்க ட்ரை பண்ணீங்களே ஓ நீ தான் அந்த ஊமை நீ உட்கார் थैंक यू அப்புறம் சார் நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார் பாஸ்கரோட ரிலேட்டிவா அவன் என்ன உயிரோட இருக்கானா அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரா போய் சேர்ந்துக்கணுமே சார் நான் சொல்றது அடையார் பாஸ்கர் இந்த அக்காவோட வீட்டுக்காரர் என்ன அவர் தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பினாரு நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே யார் சொன்னது நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணனும் பெருசா ஒண்ணு இல்ல சார் நான் டிவில நியூஸ் ரீடிங்க்கு அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபார்சு பண்ணனும் இதனால தான் அந்த நாடே கெட்டு போச்சு ஒருத்தன் தான் கடமைய கண்ணியமா செஞ்சிட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டியே குலைச்சிரீங்களே இதுக்குறதால சிபார்சு சார் நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலனா என் फ्रेंड्स மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார் அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க இந்த பாரு நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட உனக்கு செய்யாம நான் யாரு செய்ய போறேன் எந்திரி அது அதக்கூடாது அதக்கூடாது கொஞ்சம் சிரி இதுக்கு அருகே பற்று இந்த பாரு ஒரு கண்டிஷன் என்ன தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற ஏன் சார் நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னா என்ன அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில எல்லாம் போயிருப்பேன் சார் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் ஏமா உன் தமிழ் எப்படி உன் குரல் வளம் போக்குறதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கொட்டை இடத்துல போட்டுருக்க படி வாழ்க வல்லோடிக அன்பர்களே இல் வாழ்க்கையில் சோர்வா நிறுத்துமா முதல் முதல் படிக்கிற சிட்டுக்குள்ள எந்த பச்சை படிக்கிறது வேற ஏதாவது சிரிச்சீங்க படி ஓகே சார் கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள் அறிவிருக்கா 1000 பேர் செத்து இருக்கா சிரிச்சீங்க படிக்கிறே ஒப்பந்த ரயில்ல போய் திருப்பேனே வேற ஏதாவது படி சரி மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது இதுக்கு சிரிக்கணுமா நீ தாங்க மாட்ட ரொம்ப கஷ்டம் நீ சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் அது சொல்ல வரல உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அத உணர்ச்சியோட வெளிய கொண்டு வந்து வெச்சுக்க வொர்க் அவுட் ஆயிரும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் நாளைக்கு நீ பீச்சுக்கு வா உனக்கு நான் ட்ரெய்னிங் கொடுக்குறேன் வாசு வாசு என்ன எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு செலக்சன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ் நான் உங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்றேன் அவங்க சரியா கூட சொல்லிட்டாங்களே அதெல்லாம் முடியாது இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலயே ஃபோன் பண்றீங்க யாருக்கு அவனுக்கா பண்றேன் நம்ம சுத்திர நம்பருக்கு எவ மாட்ட போறானோ இவனோ பரதேசி பைய காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன டிவி ஸ்டேஷனா யாரா அது பொறுக்கி ராஸ்கல் என்னடா நீயே போன் எடுத்த ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு என் வீட்டு போன நான் எடுக்காம வேற ஏவன்டா எடுப்பா அறிவு கேட்டவன நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன் டேய் நான் உன்னை கொன்னுடுவேன்டா எத்தனை மணிக்கு கொன்னுறதுக்கு என்னடா நேரம் இப்போ இப்பவே வரேன் டேய் நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுற பாணி என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல் பாபா அதெல்லாம் இருக்கடா நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன் பாத்துக்க டேய் டேய் என் கோவத்தை கலராதடா நீ யாரோ மாமா பையன் பொண்ணு இருக்கு என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல வாஸ்தவம்தா அந்த நேரத்துல ஊர் மயிரம நான் இல்லடா டேய் பிஹேவ் பண்ணாத நீ நினைச்ச எது வேணாலும் பண்ணலாம் பா பண்ணலாம்டா ஆனா நான் பண்ண மாட்டேன் தெரிஞ்ச பொண்ணுன்னு ஓகேன்னு சொல்லிட்டே ரொம்ப தேங்க்ஸ் பா ஐயோ போன வச்சிட்டானே டேய் டேய்
மூச்சுடவே நேரம் இல்ல, உனக்கு தெரியாதா? டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு, பயங்கரமான ஒர்க்.